ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது இல்லாமல் கரியர் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். நம்மளுடைய அஃபிஷியல் குரூப்ஸ் டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாதம் 45,000 வரைக்கும் சேலரி இருக்குது. இது ஒரு ஆன்ரோல் ஜாப். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை சென்னையில் அண்ட் தமிழகம் முழுவதும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துட்றேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரிலையன்ஸ் எந்த கம்பெனிலேருந்து இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான். இந்த இடத்துல தான் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸில் ஒரு ஆன்ரோல் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டெசினேஷன், என்ன பதவி அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ ஒரு ஆர்எம் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்டிங் பார்த்துட்டோம், ஆர்எம் அண்ட் சீனியர் ஆர்எம் அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் இருக்கா கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. 22லேருந்து மேக்ஸிமம் 35க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எனி டிகிரிங்க, ஏதோ ஒரு டிகிரி. நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம், இல்லை பிகாம் படிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை பிடெக் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை முழுவதும் அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது சென்னையிலும் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது அண்ட் தமிழகம் முழுவதும் ஓப்பனிங் இருக்குது. ஸோ தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள் சொந்த மாவட்டத்தில், உங்கள் சொந்த ஊரிலே இந்த வேலை இருக்குது. ஓகே, சேலரி சம்பளம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னா 26,400 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி 45,600 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 45,000 ரூபா உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரிஃபர்டு என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் 100% எலிஜிபிள் தான். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் சேல்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் சேல்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டிங், இல்லை சேல்ஸு, இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, இல்லை பேங்கிங்கில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, இல்லை எஃப்எம்ஜிசி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே. சேல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது உங்களுக்கான வேலைங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வேணும், அதில் கூட இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் மூலமா நீங்கள் இந்த ஒர்க்கையும் பண்ணலாம். கம்ப்ளீட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு இங்கே இந்த நிறுவனத்தை ரிலையன்ஸில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கான வேலை, உங்களுக்கான ப்ரொமோஷன், டெஸ்டினேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கம்பெனி அவங்க ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு லீட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லீட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கஸ்டமருடைய இஷ்யூ சால்வ் பண்ணுறது, கஸ்டமர் குவரிஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான பேங்கிங் ஓரியன்டட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீட்டாக நல்லாயிருக்கும், ஒரு ஆன்ரோல் ஜாப். ஸோ உங்களை நீங்கள் ஒரு மேனேஜராக நீங்கள் நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஆர்எம் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை ஒரு மேனேஜராக நீங்கள் க்ரோ பண்ணிக்கிறது, ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறது, ஸோ அந்த கரியர் ஓரியன்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரியரில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்த பேங்கிங் செக்டாரில் போனாலும் உங்களுக்கான வேலை கண்டிப்பாக இருக்குது, நல்ல சேலரி, நல்ல டெஸ்டினேஷனில். இந்த வேலை உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த டிஸ்பிளேயில் தெரியுதுல்ல இந்த காண்டாக்ட் நம்பர் 9962989833, இல்லைனா 8148607515. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக உங்களுடைய ரெசியூமை வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ரிலையன்ஸில் ஒரு ஓப்பனிங் பார்த்துருந்தேன், ஸோ இதுக்கு நான் இன்ட்ரெஸ்டட், நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்றத கேட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே muthukumar.velukannu@reliance.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ ஒர்க் டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9:30லேருந்து 6:30 தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு சேலரி சிடிசியில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக சொன்னேன். அண்ட் இது இல்லாமல் +20% உங்களுக்கு இன்சென்டிவ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண போகிற வேலையில்
நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸில் 20% உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கும். ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிகிரி முடிச்சுட்டு இல்லைனா ஏதோ ஒரு சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நல்ல வேலை கிடைக்காமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களை ஃபாலோ பண்ணி விடுங்க, இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள், ஜஸ்ட்டு ட்ரை பண்ண சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.